வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். சமுதாய நலன் கருதி இந்திய சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து இலக்கை உருவாக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். வளர்ச்சிக்கு ஈடாக தமிழ் பள்ளிகளும் மாணவர்களும் முன்னேற வேண்டும், டத்துஸ்ரீ சரவணன் கோரிக்கை. சமூக சேவையாளர் டத்தின் படுகா அன்னை மங்களம் காலமானார். 74 ஆண்டுகளை சமூகத்துக்காக அர்ப்பணித்தவர். பரவி கிடக்கின்றன சிக்கல்கள், சிதறி கிடக்கிறது சமூகம். சமுதாய தலைவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்நாட்டு இந்தியர்களின் சிக்கல்கள் தீரும். இணைந்து ஓர் இலக்கை அவர்கள் உருவாக்க வேண்டும், பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய சமுதாய தலைவர்களுக்கு அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். இந்திய சமுதாயத்தின் கல்வி மேம்பாட்டு இலக்கு மற்றும் எதிர்காலம் மீதான மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். ஒரு சமூகத்துக்கு ஒதுக்கீடு வழங்குவது மட்டுமே அரசாங்க தலைவரின் கடமை அன்று. அது ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஆருடங்களை உருவாக்கிவிடும். அதன் காரணமாக கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு என எல்லா கூறுகளிலும் அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களை முன்னிறுத்துகிறது. இன, சமய, அரசியல் பின்புலம் பாராமல் கடமையாற்ற வேண்டிய கடப்பு தமக்கு உண்டு என்பதையும் பிரதமர் சுட்டினார். இந்திய சமுதாயம் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சிக்கல்களையும் சவால்களையும் அரசாங்கம் அறிந்திருக்கிறது. அவற்றுக்கு தீர்வு காண அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்திய தலைவர்கள் அரசியல் பாகுபாடுகளை களைந்து கைகோர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மித்ரா ஏற்பாட்டில் நடைபெற்ற மலேசிய இந்திய சமுதாய கல்வி மேம்பாடு மற்றும் இலக்கு மாநாட்டில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளையில் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் சீரமைப்புக்கும் நடவடிக்கை செலவினங்களுக்கும் கூடுதலாக 3 கோடி ரிங்கிட் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். அதில் 2 கோடி ரிங்கிட் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். மேலும் 1 கோடி ரிங்கிட் கட்டுமானத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கும் புதிய தமிழ் பள்ளிகளை கட்டுவதற்கான விவகாரங்களுக்கும் பயன்படுத்தப்படும் என நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். இந்த நிதியை கொண்டு தமிழ் பள்ளிகளில் அடிப்படை வசதி சீரமைப்புகள் துரிதப்படுத்தும்படி தொடர்புடைய அமைச்சர்களுக்கும் தலைமை செயலாளருக்கும் பிரதமர் பணித்தார். குறிப்பாக கூரை, கழிவறைகள் போன்றவற்றை சீரமைப்பதில் இவ்வாண்டு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களை அடையாளம் காணும்படியும் டத்துஸ்ரீ அன்வார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்திய அரசியல் தலைவர்களை ஒரு கூரையின் கீழ் இணைத்திருப்பது வரலாற்று பூர்வ நிகழ்வு என மஇகா தேசிய தலைவர் தன்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் வருணித்தார். அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து சமுதாய நலனை மட்டுமே முன்னிறுத்தி இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் விவரித்தார். அதாவது இந்தியர்கள் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்று கூடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வர காலகட்டத்தில் நம்ம எல்லாமே ஒன்று கூடி இந்தியர்களோட பிரச்சனைகள்லாம் பரிசீலித்தோம்னா தமிழ் பள்ளியோட மாணவர்கள் குறைகளும் நம்ம தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்னு நம்பி தமிழ் பள்ளிக்கு கூட மானியம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது 30 மில்லியன் கிட்ட, அப்புறம் 25 மில்லியனு, இதெல்லாமே அவரை உண்மையிலே வர வைக்க வேண்டியது தான். நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதாவது தமிழ் பள்ளி பிரச்சனை குறைவான மாணவர்கள்னால அந்தந்த தமிழ் பள்ளி மூடுறதுக்குள்ள சூழ்நிலை இருக்குது. அதனால 2-3 தமிழ் பள்ளியோட மாணவர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல அசிரமா மாதிரி செய்து அவங்க அங்கே தங்கி படிக்கிற மாதிரி, ஸோ அது எல்லாமே அவங்க பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர். மெட்ரிகுலேஷன் நம்ம கேட்டது என்னன்னா, மெட்ரிகுலேஷனுக்கு இப்போ நம்ம 1000 குறைச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ திருப்பி ஒரு தூண் காலகட்டத்தில் நாங்கள் புது இடமெல்லாம் பில் பண்ணி அதுக்கப்புறம் மாணவர்கள் எடுக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னோம், டேப் காலேஜை நாங்கள் கொடுக்குறோம், 1 வழிக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு கட்டட வேலையே இல்லை, நீங்கள் வாத்தியார்களை மட்டும் அனுப்பி எங்களோட ஆளுங்களை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம்.
நாட்டில் தமிழ் கல்வியும் தமிழ் பள்ளிகளும் நிலைநாட்டப்படும், அவற்றின் எதிர்கால வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய கருத்துகள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். மஇகா துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அந்த உறுதியை அளித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் பள்ளி மாணவர்களும் பள்ளிகளும் மேம்பாடு அடைய வேண்டும். 4 தொழிலல் புரட்சியை நோக்கி உலகமே பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ் பள்ளிகள் அந்த நீரோட்டத்தில் பின்தங்கிவிடக்கூடாது. எனவே தமிழ் பள்ளிகளும் அந்த முன்னேற்ற பாதையிலிருந்து விடுபடாதிருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென டத்துஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தினார். 4 தொழில் புரட்சி இந்த உலகத்தை புதிய ஒரு எடுத்துக்கோணத்தை கொண்டு போகும். புதிய சொல்லாடல்கள் நிறைய வரும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்க பேசணும் அப்படின்னா ஹோலோகிராம் மூலமா 50 இடத்துல கேட்க முடியும். இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கு என்ன பயிற்சி கொடுத்தால் இன்னும் 30 இவருடைய உலகத்துல வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதே சிந்தனை தான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அதாவது சில மாணவர்களை நீங்க என்ன செஞ்சாலும் அவனை படிக்க வைக்க முடியாது. ஆனா வேறு ஒரு ஆற்றல் அந்த மாணவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதை அடையாளம் கண்டு ஆரம்ப பள்ளி வாழ்க்கையில அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தால் ஒரு தொழில் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தொழில்திறன் உள்ள மாணவனாக அந்த மாணவனை உருவாக்கும். மேலும் தமிழ் பள்ளிகள் குறித்த வரலாற்று புத்தகம் தயாரிக்கப்பட வேண்டும் எனும் பரிந்துரையையும் டத்துஸ்ரீ சரவணன் முன்வைத்தார். தமிழ் பள்ளிகளின் முக்கியத்துவம், நாட்டின் மேம்பாட்டிற்கு அதன் பங்களிப்பு ஆகியவற்றை எதிர்கால தலைமுறையினர் அதன் வழி அறிந்து கொள்ள முடியும். தேசிய அளவிலான தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். அதில் நாடு தழுவிய நிலையில் உள்ள 500 மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தமிழ் பள்ளிகளின் எதிர்கால திட்டங்கள், அவை எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்து அந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டது. இந்நிகழ்வு வந்து மிகவும் அருமையான நிகழ்வு. நமது தமிழ் சமுதாயம், இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள் ஆகியால் தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கும் தமிழ் பள்ளியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இன்றைய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் பள்ளியில் எதிர்கொள்ளும் சவால்களை நமது பிரதமரே வந்து நமக்காக கேட்க உள்ளார். எனவே தலைமை ஆசிரியர்கள் நிச்சயம் நம் தமிழ் பள்ளிகளை ஒரு படி மேலாக கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும் என்று இந்நிகழ்வு வழிவிடும் என்றும் நான் நம்புகிறேன். தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், சவால்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இதன் பிறகு தமிழ் பள்ளிகள் அடைவுகள் சரி, அதனுடைய தேர்ச்சி விகிதமும் சரி, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் இந்திய சமுதாய சுடர் ஒன்று இறை அடியில் இணைந்தது. அன்னை என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் டத்தின் படுக்கா மங்கள்ளம் காலமானார். மலேசியாவின் அன்னை திரேசா என போற்றப்படும் 97 வயதான அவரின் உயிர் இன்று பிற்பகல் 3:52 பிரிந்தது. நாளை காலை 10 முதல் பூச்சோங்கில் உள்ள சுத்த சமாஜத்தில் அன்னை மங்களத்தின் நல்லுடலுக்கு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தலாம்.
2022 SPM தேர்வு முடிவுகளை வைத்து பள்ளிகளுக்கு இடையிலான அடைவு நிலையை மதிப்பிடாதீர். நேற்று தொடங்கி சமூக ஊடகங்களில் பள்ளிகளின் தர வரிசையை நிர்ணயிக்கும் காணொலி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அதனை கண்டு பெற்றோர் எளிதில் ஏமாறக்கூடாது என கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் அறிவுறுத்தினார். பள்ளிகளின் தர வரிசை பற்றி அமைச்சு ஒருபோதும் அறிக்கையோ கூற்றையோ வெளியிட்டதில்லை. GPS பள்ளி சராசரி மதிப்பீட்டு முறைமை மற்றும் மாநில கல்வித்துறை மூலம் கணக்கிடப்படும் மதிப்பெண்களின் விகிதம் பள்ளிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் வழங்கப்படும் தரவுகளே அன்றி போட்டியிடுவதற்கு அல்ல என அமைச்சர் விளக்கினார். பள்ளி தர வரிசை என்பது முதன்மை அடைவு நிலை குறியீட்டை மதிப்பிடும் அளவுகோல் அன்று, மாறாக அது ஒரு பள்ளியின் வளர்ச்சியையும் அதற்கு வலுக்கும் ஆதரவையும் புலப்படுத்துவதாக ஃபத்லினா தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை மேம்படுத்தும் பராமரிக்கும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. குறிப்பாக முக்கிய கவனம் தேவைப்படும் பாழடைந்த பள்ளி கட்டடங்களை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதியளித்தார். அதன் பொருட்டு கடாபொக்கோசெனாவில் உள்ள ஜாபி தேசிய பள்ளியின் பராமரிப்பு பணிகளுக்கு என உடனடியாக 300,000 ரிங்கிட்டை ஒதுக்க அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. SK ஜாபிக்கு இன்று காலை பயணம் கொண்டு நிலைமையை கண்டறிந்த பின்னர் அந்த தொகையை வழங்குவதாக அமைச்சர் அறிவித்தார். அவருடன் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயிலும் சென்றிருந்தார். பாழடைந்த பள்ளிகளை மேம்படுத்தி பராமரிக்கும் கடப்பாடு அரசாங்கத்துக்கு உண்டு. அதில் இருந்து அரசு ஒருபோதும் விலகாது என ஃபத்லினா உறுதியளித்தார். கடா மாநில வளர்ச்சியை துரிதப்படுத்த கூட்டரசு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அதன் பொருட்டு 453 மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த 160 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சரும் மாநில மேம்பாட்டு செயற்குழு தலைவருமான டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அதனை அறிவித்தார். இந்த நிதியாண்டுக்குள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் செவ்வனே செய்து முடிக்குமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்தின் போதும் நிதி அமைச்சு ஒப்புதல் வழங்கிய எல்லா திட்டங்களும் குறிப்பிட்ட நிதியாண்டிற்குள் சரியான முறையில் முழுமை பெற வேண்டும் என்பதை உறுதி செய்ய சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படுவதாகவும் டத்துஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். இதனிடையே பள்ளிகளில் நடக்கும் பகடி வதையை ஒடுக்கவும் கையாளவும் எல்லா தரப்புகளும் கைகோர்க்க வேண்டும். வருங்காலத்தில் பகடி வதைகள் நடவாமல் இருக்க அது அவசியம் என டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் வலியுறுத்தினார். அந்த சமூக பிரச்சினையை உள்துறை அமைச்சும் கல்வி அமைச்சும் கடுமையாக கருதுகின்றன. அதுபோன்ற சம்பவங்கள் முதலில் பள்ளிகளில் நடக்கவே கூடாது. எனவே அந்த பகடி வதைகளை தடுக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அதோடு மாணவர்கள் பண்பு நலன்களை வளர்ப்பதன் மீது கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு முன் பினாங்கு பலேக்புலாவில் உள்ள உறைவிட பள்ளியில் நடந்த பகடிவதை சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது தொடர்பில் உள்துறை அமைச்சர் கருத்துரைத்தார். கோழி மற்றும் முட்டைக்கான உதவித்தொகையும் விலை கட்டுப்பாடும் சரியான தருணத்தில் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு உதவுவதில் அரசு எடுத்திருக்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை அது புலப்படுத்துவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துஸ்ரீ சலாஹுடின் அயூப் தெரிவித்தார். கோழி மற்றும் முட்டைக்கான உதவித்தொகையையும் விலை கட்டுப்பாட்டையும் செயல்படுத்துவதால் அரசு மாதத்துக்கு 20 கோடி ரிங்கிட் செலவை ஏற்க வேண்டியுள்ளது. இருந்தபோதிலும் மக்களின் நலன் காக்கும் பொருட்டு குறிப்பாக கோழி முட்டை போன்ற அடிப்படை தேவைகளை பெறுவதிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. எனவே வாழ்க்கை செலவினம் அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் மக்களுக்கு கை கொடுக்க தொடர்ந்து உதவித்தொகை வழங்குவதில் அரசாங்கத்துக்கு சுமை இல்லை என டத்துஸ்ரீ சலாஹுடின் அயூப் குறிப்பிட்டார். நாடளாவிய நிலையில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் விரிவுபடுத்தப்படும். நோயாளிகள் தரமான சிகிச்சையையும் பராமரிப்பையும் பெறுவதை அது உறுதி செய்யும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா தெரிவித்தார்.
புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் பெருநகரங்களில் குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் மட்டுமே அமைந்திருக்கின்றன. இதன் காரணமாக சிறிய பட்டணங்களை ஒட்டி வாழும் புற்றுநோயாளிகள் நீண்ட தொலை பயணிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கோலாலம்பூருக்கு வர அவர்களுக்கு நீண்ட நேரமும் செலவும் ஆவதை அமைச்சர் சுட்டினார். அதன் காரணமாக நாட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அதிகரிக்கப்படும். புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள், தேர்ச்சி பெற்ற பராமரிப்பாளர்கள் அதில் பணி அமர்த்தப்படுவர். நாட்டில் புற்றுநோய் சிகிச்சைக்கான தேவைகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். Against all odds, a tribute to cancer survivors, புற்றுநோயாளிகள் இயக்க நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டாக்டர் ஜலிஹா செய்தியாளர்களிடம் பேசினார். ஜொஹூரில் கள்ள சூதாட்ட மையங்களாக செயல்பட்ட 187 மனைகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. TNB ஒத்துழைப்புடன் 3 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அது கண்டறியப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து கமருல் ஜமான் மமாட் தெரிவித்தார். அந்த மனைகள் அனைத்தும் 3 முதல் 6 மாதங்கள் வரை செயல்படுத்தப்பட்டன. இதுபோன்ற சூதாட்ட மையங்கள் தொடர்ந்து இயங்குவதை முறியடிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1953 சூதாட்ட சட்டம் பிரிவு 21A-இன் கீழ் அது விசாரிக்கப்படுவதாக டத்து கமருல் ஜமான் விவரித்தார். இதனிடையே கம்புங் பாரு பாண்டானில் மிதிவண்டியில் சென்றபடியே அரிவாளை காட்டி பெண் ஒருவரை வழிப்பறி செய்த 20 வயது மதிக்கத்தக்க ஆடவனை போலீஸ் தேடுகிறது. அந்த சம்பவத்தில் பெண்ணின் கையில் காயம் ஏற்பட்டதாக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ராவ் ஸ்லாம் தெரிவித்தார். அந்த பெண்ணிடம் இருந்து ரொக்கம், கைபேசி ஆகியவற்றை அந்த ஆடவன் கொள்ளையிட்டதாக அவர் கூறினார். அந்த ஆடவன் பயன்படுத்தியதாக நம்பப்படும் அரிவாள் நிகழ்விடத்தில் கண்டெடுக்க பட்டது. கொலம்பியாவில் 1 மாதத்துக்கும் மேலாக காணாமல் போயிருந்த பூர்வக்குடி சிறார் 4 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விமான விபத்துக்கு பின் 5 வாரங்களாக தேடப்பட்ட அவர்கள் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியான செய்தியை கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்தார். கடந்த May 1 செஸ்னா 206 இலக்கு ரக வானூர்தி அமேசோனாஸ் மற்றும் சென் ஹோசே டெல் குவியாரே மாநிலங்களுக்கு இடையில் உள்ள அமேசான் காட்டுப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. இயந்திர கோளாறு காரணமாக அந்த விபத்து நேர்ந்த நிலையில் அதில் பயணித்த சிறாரின் தாயார், விமானி, பூர்வக்குடி தலைவர் ஆகியோர் உயிர் இழந்தனர். அவர்களின் சடலங்கள் விமானத்துக்குள் கண்டறியப்பட்டன. ஆனால் அவர்களுடன் பயணித்த 4 சிறாரின் நிலை தெரிய வராதிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களை தேட அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பிய வேளை வட்டார பூர்வக்குடியினரும் அதில் இணைந்து கொண்டனர். தேடும் பணியில் மூப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டன. இறுதியாக மனிதர்கள் தின்று போட்ட பழங்களின் எச்சங்களைக் கண்டு மீட்பு படையினர் சிறாரை கண்டுபிடித்தனர். உயிர் வாழ பழங்களை உண்ட அவர்கள் ஒதுங்குவதற்கு காட்டுச் செடிகளை கொண்டு குடிலையும் அமைத்துக் கொண்டனர். மீட்கப்பட்ட அந்த 4 சிறாரும் தலைநகர் பொகோட்டாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். பிலிப்பீன்ஸின் மயான் எரிமலை வெடிக்க ஆயத்தமாகிறது. அந்த எரிமலை குமுறி கொண்டிருக்கும் நிலையில் அதன் அருகில் வசிக்கும் 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸில் மிகவும் உயிர்ப்புடன் இருக்கும் மயான் எரிமலை இன்னும் சில நாள்களில் வெடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. விரும்பத்தகாத நேர்வுகளை தவிர்க்க எரிமலை சுற்று வட்டாரத்தில் உள்ள 1,400 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற செயலாக்க தரப்பு உத்தரவிட்டது. கிழக்கு அல்பே மாநிலத்தில் உள்ள கூம்பு வடிவத்திலான மயான் எரிமலை அண்மைய நாள்களாக புகையை கக்கி குமுறுகிறது. அதில் இருந்து வெளியேறும் தீக்கங்குகள் இரவில் செந்நிற நட்சத்திரங்கள் வானில் பறப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. இதனிடையே இந்தோனேசியாவில் அனா கிரகத்தாவு எரிமலை வெடித்து கக்கிய சாம்பல் வானிலை 3,000 மீட்டர் உயரத்தை எட்டியது. சுற்று கிராம மக்களும் சுற்றுப்பயணிகளும் எரிமலை அருகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரை உயிர் உடற் சேதம் பற்றிய தகவலும் இல்லை.
ஒரே நாளில் இருமுறை அந்த எரிமலை வெடித்தது. 1883 ஆண்டில் அனக்ரகதா வெடித்ததில் 36,000 மேற்பட்டோர் உயிர் இழந்த வேளை எரிமலை வெடிப்பு வரலாற்றிலேயே மிக மோசமான பேரிடராக கருதப்படுகிறது. ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கு மத்தியில் சுண்டா நீரிணையில் இருக்கும் 157 மீட்டர் உயரம் கொண்ட அனக்ரகதா எரிமலை இவ்வாண்டு மார்ச் தொடங்கி 10 முறை குமுறியது. எரிமலையை கண்டு உலகம் அச்சம் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு பூசை நடத்தி வழிபாடு செய்தனர் இந்தோனேசிய இந்துக்கள். புரோமோ எரிமலைக்கு அந்த பூர்வக்குடி இந்துக்கள் செய்யும் பூசை பல நூற்றாண்டு வரலாற்றை உடையது. யஜ்ஞகசடா, இதுதான் அந்த எரிமலை பூசைக்கான பெயர். ஆதி மனிதன் இயற்கையை அண்டி அதனுடன் ஒன்றி வாழ்ந்தவன். அதனால்தான் தமக்கு அச்சுறுத்தல் அளிக்கும், ஆபத்தை விளைவிக்கும், உரிய உதவிகளை செய்யும் உயிரினங்களையும் இயற்கை வளங்களையும் அவன் போற்றினான். பின்னாட்களில் அதுவே வழிபாடாகி தெய்வமாக உருவானது. அப்படி தங்கள் வாழ்வுக்கும் ஆதாரமாகவும் அதேவேளை உயிருக்கு மருட்டலாகவும் விளங்கும் புரோமோ எரிமலையை காலம் காலமாக வழிபட்டு வருகின்றனர் தெங்கர் பூர்வக்குடி இந்துக்கள். கிழக்கு ஜாவாவில் உள்ள அந்த எரிமலை அந்நாட்டின் மிகவும் உயிர்ப்பான எரிமலைகளுள் ஒன்று. புகையை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலை பள்ளத்தில் பூக்களை மட்டுமல்ல தாங்கள் வளர்த்து வரும் கால்நடைகளையும் பலியாக கொடுக்கின்றனர் இவர்கள். அந்த எரிமலைதான் இவர்களின் குலதெய்வம். அது வெடித்து தங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாமல் இருக்க இந்த உயிர் பலிகளை அவர்கள் வழங்குகின்றனர். உயிரை குடிக்கும் எரிமலையை வணங்குவது நமக்கு கேலிக்குரியதாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் உயிர் நாடியாய் விளங்கும் இயற்கையை நேசிக்கவும் பேணவும் இதுவும் ஒரு வழியாக இருக்கும்போது நிகழ்ச்சி மேலோங்குகிறது. கடும் மழை காரணமாக கியூபாவின் பல்வேறு இடங்களில் பெருவெள்ளம் மூண்டுள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் தெற்கு வட்டாரங்கள் பேரளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படை வசதிகளுக்கு பெரும் சேதத்தை அந்த வெள்ளம் கொண்டு வந்தது. குறிப்பாக பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் உட்புற கிராமங்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மின் உற்பத்தி நிலையம் நீரில் மூழ்கியதுடன் மின் கம்பங்கள் சாய்ந்ததால் ஜுக்வானி நகரமே மின் துண்டிப்பால் இருள் அடைந்து கிடக்கிறது. ஆறுகள் கரை புரண்டதால் பல 100 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டன. இதுவரை ஒருவர் வெள்ளத்துக்கு பலியானது உறுதிப்படுத்தப்பட்டது. கியூபாவில் மேலும் 2 நாட்களுக்கு கடும் மழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார் பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன். COVID-19 விதிமீறல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் போய் உரைத்ததாக ஜான்சன் மீது குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவை அவர் எடுத்தார். பிரிட்டனில் COVID-19 நடமாட்ட கட்டுப்பாடு நடப்பில் இருந்தபோது டவுனிங் ஸ்ட்ரீட் அலுவலகத்தில் நிகழ்ச்சி நடத்தி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது குறித்து நாடாளுமன்ற செயற்குழு அவரை விசாரிக்கவிருப்பதாக அறிக்கை அனுப்பியது. அந்த விவகாரத்தில் தாம் பொய்யுரைக்கவில்லை என ஜான்சன் தற்காத்தாலும் பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்தார். 2001 முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை வகித்து வரும் தாம் அதன் விதிகளை வலுவாது கடைபிடிப்பதாக ஜான்சன் விளக்கினார். அவர் விவகாரத்தில் முடிவெடுப்பது குறித்து வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற ஒழுங்கு குழு கூடவிருக்கிறது. இந்திய திருநாட்டில் கங்கைக்கு அடுத்த புனித நதியாக கருதப்படுவது யமுனை. ஆனால் அது இன்று குடிக்க இயலாத நீரை சுமந்து செல்லும் அளவுக்கு மாசுபட்டிருக்கிறது. அந்த புனித நதியை மீட்க இயற்கை ஆர்வலர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். கார்மேக வண்ணனாம் கண்ணன் நீராடியதால் அவன் நிறத்தை நீ எடுத்துக்கொண்டாயோ யமுனையே என வடமொழியில் பழம்பாடல் ஒன்று அந்த புனித நதியை வருணிக்கிறது. ஆம், கண்ணன் விளையாடிய, காளிங்கன் மீது நடனமாடிய யமுனை என்று யாரும் தொட முடியாத அளவுக்கு பாழ்பட்டு கிடக்கிறாள். கங்கையைப் போலவே யமுனையை ஒட்டியும் பெருகி கிடக்கின்றன தொழிற்சாலைகள்.
அவை வெளியேற்றும் கழிவுகள் யமுனையை மனிதர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாற்றியிருக்கின்றன. குறிப்பாக புதுடெல்லியில் ஓடும் யமுனை நீர் பயன்படுத்தப்படுவதற்கு ஆபத்தானது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர முயற்சியில் கங்கை மீட்பு திட்டம் மேற்கொள்ளப்பட்டு அந்த புனித ஆறு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தகைய திட்டத்தை யமுனையிலும் மேம்படுத்த சூழியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதன் பொருட்டு புதுடெல்லியில் யமுனையின் கரையில் மிக நீளமான மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது. தாகம் தீர்ப்பதாலும் தரணியை செழிக்க வைப்பதாலும் தாயென அழைக்கப்படுகின்றன நதிகள். அதனால்தான் பெரும்பாலான ஆறுகள் பெண் பெயர்களையே கொண்டிருக்கின்றன. அப்படி தாயான ஆறுகளை களங்கப்படுத்தாது இருப்பதே நாம் அவற்றுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை. தேசிய வீரர்களுக்கான பயிற்சி வசதிகள் தொடர்பில் சைக்கிளோட்ட நட்சத்திரம் டத்து அசிசுல் ஹஸ்னி அவங் எழுப்பிய விவகாரத்துக்கு தீவிர கவனம் செலுத்தப்படும். இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ அந்த உறுதியை வழங்கினார். அந்த விவகாரத்துக்கு சுமூக தீர்வை எட்ட அடுத்த வாரம் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தப்படும் என அமைச்சர் கோடி காட்டினார். ரோட் டு கோல்ட் திட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து விளையாட்டாளர்களுக்கும் போதுமான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். அது குறித்து டத்து அசிசுல் டத்து ஸ்டுவாட் ராமலிங்கம் ஆகியோரை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாக ஹன்னா கூறினார். பினாங்கு தமன் பகஞ்சயா மக்கள் குடியிருப்பில் நலம் மிக்க மலேசியா நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நாட்டின் வீரர்களுக்கு தேசிய விளையாட்டு மன்றம் இன்னும் முழு வசதிகளை ஏற்படுத்தாதது குறித்து டத்து அசிசுல் ஹஸ்னி ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். விளையாட்டுத் துறையில் இருந்து ஓய்வு பெறுகிறார் நவ்ராஜ் சிங் ரண்டாவா. 31 வயதாகும் அந்த தேசிய உயரம் தாண்டும் வீரர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாட்டை நிகர்த்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு நவராஜ் உலக அரங்கில் களமாடியிருக்கிறார். எனினும் வாழ்க்கையின் மற்ற அத்தியாயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். இது உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு அன்று. நீண்ட காலமாகவே அந்த எண்ணம் சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்ததாக கூறிய அவர், இது தமக்கு நிச்சயம் கடினமான முடிவு என்பதையும் ஒப்புக்கொண்டார். இது காரும் வற்றாத ஆதரவு வழங்கி வந்த மலேசிய ஓட்டப்பந்தய சங்கம், தேசிய விளையாட்டு மன்றம், தேசிய ஒலிம்பிக் மன்றம் ஆகியவற்றுக்கு நவராஜ் நன்றி நவின்றார். 2013, 2015, 2017 ஆண்டுகளில் தொடர்ந்து 3 முறை சி போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். 2017 சிங்கப்பூர் பொது தடகள போட்டியில் 2.3 சுழியம் மீட்டர் உயரம் தாண்டி புதிய தேசிய சாதனையையும் நவராஜ் பதிவு செய்தார். 2023 ஆசிய ஸ்குவாஷ் போட்டி இரு பட்டங்களை கைப்பற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது மலேசியா. மகளிர் பிரிவில் எஸ் சிவசங்கரியும் ஆடவர் பிரிவில் எங் யான் யோவும் இறுதியாட்டத்துக்கு முன்னேறினர். அரையிறுதியில் ஜப்பானைச் சேர்ந்த சத்தோமி வாத்தனாபேவை சிவசங்கரி சந்தித்தார். அதில் 11-9, 14-12, 11-8 என அந்த முதல் நிலை தேர்வு வீராங்கனையை தோற்கடித்து அவர் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறினார். கடாவை பிறப்பிடமாக கொண்ட சிவசங்கரி இறுதிச் சுற்றில் ஹாங்காங்கின் சான் சின் யூக்குடன் மோதுகிறார். கற்பியில் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது அந்த பாடல். ஒரு பெண் ஒருவரை மணந்து அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும், கணவனை பிரியாது இருக்க வேண்டும் என கூறுகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசியா மடானி தேக்கட் பர்படுவான் பனோஹி ஹராபான்.